அட்டமூர்த்தி எட்டு வகையான இடங்களிலே பெருமான் இருக்கிறான். அழகன் ஏன் அழகன் சொன்னார் என்றால், அவன் கலந்திருக்கிற எல்லா பொருளும் அழகாக இருக்கும். அவன் படைத்த எந்த பொருளாவது அழகில்லாம இருக்குதா? எல்லாவற்றுக்கும் ஒரு அழகு இருக்கிறது. அவர் பாரதியார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எல்லாம் அழகா இருக்குது என்ற, நீ படைத்த அத்தனையும் அழகா இருக்கிறது. அவர் பாட்டுல பாடுறார், உரை நடை எழுதுறார். மலையை பார்த்தால், கடலை பார்த்தால், நிலவை பார்த்தால், நட்சத்திரங்களை பார்த்தால், எல்லாம் அழகுதானே. கவிஞர்கள்லாம் இயற்கையைத்தானே நிறைய பாடுறார். ஆங்கிலத்துல இயற்கை கவிஞர்களா, இயற்கை பாடிய கவிஞர்களே தனியா இருக்கிறாங்க. அந்த கீஸ் என்ற ஒரு கவிஞன் அப்படிதான் பாடுறாங்க, ஏ திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவன் சொன்னான்னு அடிக்கடி ஃபேமஸா அந்த வரியை சொல்லுவாங்க. எல்லாம் எங்கெல்லாம் அழகு இருக்கிறதோ அதெல்லாம் மகிழ்ச்சிக்குரியது தான். அதை நாம் அப்படியே மாற்றி சொல்லணும். அதாவது எதெல்லாம் அழகோ அதெல்லாம் மகிழ்ச்சி தான். அது பாரதிதாசன் அழகின் சிரிப்பு என்று பாடினார். அவருடைய நூல்ல அழகின் சிரிப்பு என்று ஒரு தொகுதி, அந்த அழகின் சிரிப்பு எல்லாம் அழகையெல்லாம் அடுக்கிறார். இதெல்லாம் அழகு என்று அவர் அடுக்குகிறார். சிறு குழந்தை விழியினிலே ஒளியாய் நின்றார் அழகு. சிறு குழந்தை விழியினிலே, சின்ன குழந்தை கண்ணை பார்த்தா அழகா இருக்கும். சிறு விளக்கு, ஒரு குத்து விளக்கு மாதிரி ஏற்றி வச்சு விளக்கு பார்த்தா அழகா இருக்கும். திருவிளக்கின் ஒளியிலே நின்றாள். அவரும் கலப்பையை சுமந்து கொண்டு ஒரு உழவன் தோலை நிமித்து கொண்டு நடக்கிறாரே, அதிலே அழகா இருக்கு. அந்த அதிலே அழகு தெரிகிறது. அவர் மரங்களிலே இருக்கிற இலைகள் எல்லாம் அழகு. இப்படி வரிசையா அழுகிட்டே போறார் அந்த அழகின் சிரிப்புல. சொல்லிட்டு என்ன சொல்றார், நசையோடு நோக்கனா எங்கும் உள்ளால் ஒரு வார்த்தை சொல்றார். நான் இதெல்லாம் சில சொல்லிட்டேன், விருப்பத்தோடு நீ எங்க பார்த்தாலும் அங்க அழகு இருக்குது. அது ஒரு அழகுன்னு சாலையிலே சாலையிலே நின்று கொண்டு, சாலை ஓரமாக நின்று கொண்டு வரிசையா போகிற காரை பார்த்துட்டே இருங்க, பஸ்ஸை பார்த்துட்டே இருங்க, அது ஒரு அழகு. எல்லாம் வரிசையா போகுது. அது போல இயற்கை நாம ரசிக்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்றான். கவிஞர்கள் இப்படி இயற்கை ரசித்துதான் நிறைய பாடிருக்காங்க, இயற்கை கவிஞர்களாக. அப்போ பெருமானுடைய படைப்பெல்லாம் அழகுதானே. அப்போ அந்த அழகை சொல்ற பாருங்க, அட்டமூர்த்தி ஒரு வார்த்தை சொல்ற, நிறம் நீர் தீ காற்று என்றால் எல்லாம் அழகுதான். சூரியன் அழகுதான், சந்திரன் அழகுதான், ஆன்மாவும் அழகுதான். அழகா வச்சுக்கணும், அடிப்படையாக வைத்துக்கணும். ஆன்மாவை அழகா வைத்துக் கொண்டு நம்மகிட்டதான் இருக்குது பெருமான் இருக்கிறார். அந்த மனத்தையும் ஆன்மாவையும் அழகா வைத்துக் கொள்வது நாம் தான். எனவே அட்டமூர்த்தியிலும் அவர் இருக்கிறார். இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னால் அந்த ஆன்மாவையும் மனசையும் சுத்தமா வச்சுக்கும். ராமகிருஷ்ண பரமசுரர் சொல்றார், யாராவது ஒரு பெரியவர், ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர் நம்ம வீட்டுக்கு வராருன்னு சொன்னா, ஹாலெல்லாம் ரொம்ப சுத்தம் அடிச்சு வைப்போம். எல்லாருக்கும் சுத்தம் பண்ணி, ஐயா வராது ஐயா வராதுன்னு சொல்லி சுத்தம் படுத்தவும் இல்லையா? சாதாரணமா சுத்தமா இருந்தாலும் கூட ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து நம்ம சுத்தம் பண்ணும். அதுதான் சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஒரு பெரியவர் நான் மதிக்கிற ஒரு பெரியவர் வீட்டுக்கு வந்தால் வீட்டை எவ்வளவு சுத்தப்படுத்துறோம், இறைவன் வந்து உயிரில் உட்கார்ந்துங்கிறானே அவனை நாம எவ்வளவு சுத்தமா வைக்கணும். அந்த மனசு, மனசுக்குள்ளே பெருமான் வந்து அமர்கிறான் என்றால் அவ மனசுல எப்படி வச்சுக்கணும்? அழுக்கே படாமதான் வச்சுக்கணும் என்று அவர் சொல்ற அடிப்படையா. அதனால அட்டமூர்த்தத்தில் அட்டமூர்த்தி அழகனாக இருக்கிறான், எல்லாவற்றிலும் விளங்குகிறான்.